டே சிண்டு என்னடா இது இதுதான்டா நான் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கிற வாக்கி டாக்கி பார்த்தா தெரியலையா இத வச்சு நம்ம யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம்டா சிண்டு அப்படினா இது ஃபோன் மாதிரியா எங்க அம்மா கிட்ட கூட நான் ஃபோன் பண்ணி பேசிக்கலாமா சிண்டு ஐயோ அது அப்படி இல்லை ரோஜா நீ நினைக்கிற மாதிரி இதில இருந்து யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பண்ணி பேச முடியாது சரியா இதில ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்கூல்ல இருக்கறவங்க கிட்ட மட்டும் பேசிக்கலாம் ஓ அப்படியா அப்படினா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட மட்டும் தான் பேச முடியும் இதில எதுக்கு ரெண்டு கொடுத்திருக்காங்க எதுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்கண்ணா ஒன்ன வந்து நான் வச்சுக்கிட்டேண்ணா இத வந்து நீ உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னா பேசிக்கலாம் ஆனா உங்க வீடு பக்கத்திலேயே இருக்கணும் புரியுதா இதுல இருந்து நார்மல் போன்கெல்லாம் கால் பண்ணி பேச முடியாது இதுல பேட்டரி போடணும் இருங்க இருங்க எங்க பேட்டரி போடுறது ஓ ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூவை தான் இந்த நாலு பேட்டரியை பேட்டரிய போட்டாதான் இது வேலை செய்யும் என்னடா இது இன்னொரு செட்டு கூட வாங்கி வச்சிருக்க மினியன் டிசைன்ல எதுக்குடா இப்ப நாலு வாக்கி டாக்கி இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம ஆறு பேர் இருக்கோம்ல ராகுல் கண்டிப்பா ரெண்டு வாக்கி டாக்கி பத்தாது கிடையாது அதனால தான் அட்லீஸ்ட் நாலாவது வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் டிசைன் தான் வேற இதுக்கும் இந்த நாலு பேட்டரியை போடணும் சரி சரி கடகடன்னு அந்த ஸ்க்ரூவை கழட்டி பேட்டரியை போடுங்க அப்பதான் இத செக் பண்ணி பார்க்க முடியும்

டே சிண்டோ நீ முதல்ல சீக்கிரமா பேட்டரி போடுடா எனக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்கு அவ்வளவுதான் இதுக்கு தேவையான நாலு பேட்டரியும் போட்டுட்டேன் இருங்க எப்படி சூப்பரா வேலை செய்யுதுல்ல சத்தம் கேக்குதுல்ல ஆமாண்டா சிண்டோ ஏதோ நாய்ஸ் கேக்குது அவ்வளவுதானா இது ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சா அவ்வளவுதான்டா ராகுல் நாலுலயுமே நான் பேட்டரி போட்டு ரெடியா வச்சிருக்கேன் நாலுமே இப்ப ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இப்ப நீங்க மூணு பேரும் உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கூட அங்கிருந்து கூட இந்த வாக்கி டாக்கி வழியா எங்க மூணு பேர்த்துக்கிட்டயும் பேசலாம் என்னடா இது இந்த வாக்கி டாக்கில இருந்து பயங்கரமா கீழே ஏதோ மைக்கல வர மாதிரி சத்தம் கேக்குது நாலு வாக்கி டாக்கி இங்கே வச்சு ஆன் பண்ணதுனால தாண்டா சரி நான் சொல்றேன் நீ ரோஜா பூஜா மூணு பேர் உங்க வீட்டுக்கு போயிருங்க நான் மீனா சோட்டு மூணு பேர் இங்க இருக்கோம் நம்ம ஆறு பேர் சேர்ந்து ஒரு சூப்பரான கம்யூனிகேஷன் கேம் விளையாட போறோம் ஓகேவா இந்த வாக்கி டாக்கி வழியாவே நான் சில க்ளூ தருவேன் அந்த க்ளூவை வச்சு அது என்ன பொருள்னு நீங்க கண்டுபிடிக்கணும் ஓ புரிஞ்சிருச்சுடா புரிஞ்சிருச்சு அதே மாதிரி நாங்க மூணு பேர் சேர்ந்து அங்கிருந்து இந்த வாக்கி டாக்கி வழியா க்ளூ கொடுத்தா நீங்க இங்க இருந்தே கண்டுபிடிப்பீங்க அப்படித்தானா ஓகேடா சிண்டோ எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரோஜா பூஜா மூணு பேர் செட்டு சேர்ந்துக்கிறோம் நாங்க மூணு பேர் எங்க வீட்டுக்கு போயிக்கிறோம் நீ மீனா சோட்டு நீங்க மூணு பேர் இங்கேயே இருங்க எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்டோ நான் எங்க வீட்டுக்கு போறேன் இவங்க இந்த கம்யூனிகேஷன் கேம் பத்தி கேட்டே இப்படி வேகமா இன்ட்ரஸ்ட்டோட போறாங்க சரிடா சிண்டோ நான் இந்த ரெண்டு வாக்கி டாக்கி எடுத்துக்கிறேன் அங்க போயிட்டு உன்னை வாக்கி டாக்கி வலியா कांटेक्ट பண்ணி பேசுறேன்டா ஏ மீனா சீக்கிரமா நம்மளோட வாக்கி ஆன் பண்ணி வை சரியா அங்க போனோனே அவன் பண்ணுவான் என்ன என்ன பொருள் யோசிச்சு கண்டிப்பா பண்ண முடியாத மாதிரி ஏதாவது கஷ்டமான சொல்லணும் ஏ ரோஜா பூஜா அவங்க மூணு பேர் சேர்ந்துட்டே நம்மளை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க புரியுதா அந்த ரெண்டு வாக்கி டாக்கி ஆன் பண்ணி வச்சுட்டு அலர்ட்டாக இருங்க கால் வந்த உடனே கரெக்டாக க்ளூவை வச்சு கண்டுபிடிக்கிறோம் இன்னைக்கு எப்படியாவது நம்ம டீம் தான் இந்த கேமில் ஜெயிக்கிறோம் ஓகேவா நீ கவலைப்படாத ராகுல் எனக்கு இந்த கேம் ரொம்ப ஈஸியாக விளையாட தெரியும் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம மூணு பேர் தான் ஜெயிப்போம் பாரு நம்ம பொருளை கண்டுபிடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை நம்ம மூணு பேர் அவங்களுக்கு க்ளூ கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமான க்ளூவாக கொடுக்கணும் ஹலோ ராகுல் ஸ்பீக்கிங் ஓவர் ஓவர் நாங்க கேமுக்கு ரெடி ஆயிட்டோம் ப்ளூ கொடுக்க ஆரம்பிக்கலாம் சிந்து அண்ணா அண்ணா பேசாம ஏதாவது சாப்பிடுற பொருளா சொல்ல அண்ணா கண்டிப்பா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுனா சாப்பிடுற பொருளா சாப்பிடுற பொருள் எல்லாம் ரொம்ப கஷ்டம் சிந்து சிந்து பேசாம இந்த பொருள் சொல்லலாம் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது மீனா நீ சொன்ன பொருள் தான் சூப்பர் அந்த பொருளே சொல்லலாம் ஆளுக்கு ஒரே ஒரு க்ளூ தான் கொடுக்கணும் சரியா மொத்தமா சேர்ந்து மூணு க்ளூ கொடுக்கலாம் சிந்து அண்ணா நான் ஃபர்ஸ்ட் என்னோட க்ளூ கொடுத்துறேன் அண்ணா ராகுல் அண்ணா அது வந்து நான் வந்து பூஜாக்கு கொடுத்த gift இதுதான் first clue நான் செகண்ட் க்ளோ கொடுக்கிறேன் எனக்கு அந்த பொருள்னா ரொம்ப பிடிக்கும் மீனாக்கு கேக்குனா தான் ரொம்ப பிடிக்கும் என்னது கேக்கா அதுக்காக என்னால போய் காசு செலவு பண்ணி புதுசா கேக்கலா வாங்கிட்டு வர முடியாது ஓகே இப்போ நான் கடைசி க்ளூ தரேன் அது சாப்பிடுற பொருள் எல்லாம் கிடையாது ஓவர் ஓவர் மூணு க்ளூ கொடுத்தாச்சு இப்போ நீங்க கண்டுபிடிக்கணும் மீனாக்கு ரொம்ப பிடிச்சது ஆனா சாப்பிடுற பொருள் இல்ல அதுக்கு அப்புறமா சோட்டு தான் வந்து பூஜாக்கு gift-ஆ கொடுத்தது நான் கண்டுபிடிச்சேன் கேக்குறா ராகுல் எனக்கு நல்லா தெரியும் சோட்டு பாப்பா வந்து பூஜாக்கு என்ன gift கொடுத்தானே எனக்கு நல்லா தெரியும் நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் நீங்க இங்கே வெயிட் பண்ணிட்டே இருங்க சோட்டு எனக்கு gift கொடுத்தது ரோஜாக்கு எப்படி தெரியும் எனக்கு நல்லா தெரியும் நான் போய் எடுத்துட்டு வர போறேன் என்னது இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எந்த பொருளை யோசிச்சு பார்த்தாலும் எந்த க்ளூமே மேட்ச் ஆக மாட்டேங்குதே சரி நம்மளும் போய் கைக்கு வந்ததை எதையாவது எடுத்துட்டு வந்து வைப்போம் ஒருவேளை லக்கல்ல கிளிக் ஆயிடுச்சுன்னா ராகுல் பூஜா ரெண்டு பேரும் எங்க போனீங்க நான் அந்த gift-அ கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் வந்து சோட்டு பாப்பா வந்து பூஜாக்கு gift-ஆ கொடுத்தா. ஏ பூஜா நான் அத எடுத்துட்டு வந்துட்டேன்ல. சீக்கிரமா வாங்க. சிண்டு எல்லாரும் வரக்கு நேரமாச்சே. ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறீங்க சாப்பிட்ற பொருள் தான் சின்ட்டு சொன்னான் ஆனால் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த மீனாவுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சே இந்த ஜூஸ் குடிக்கிற கப்பாக தான் சொல்லியிருப்பான் ஏய் ராகுல் இதுதான் உங்க வீடா இப்போ தம்பா நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வரேன் எனக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ரொம்ப சூப்பரா இருக்கு இங்க உட்கார்ந்து பார்த்தா மொத்த ஊருமே நல்லா தெரியுது டேய் சிண்டு மீனாவ முதல்ல ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்க சொல்லுடா எங்க அம்மா வர நேரமாச்சு எங்க அம்மா பார்த்தாங்கனா ரொம்ப திட்டுவாங்கடா வாங்கடா டேய் ராகுல் எத்தனை நாள் கழிச்சு முதல் டைம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் வந்தவங்கள இப்படியா சொல்லுவ சரி அதெல்லாம் விடு என்னடா இதெல்லாம் மூணு பொருள் ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்து வச்சிருக்கீங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு பொருள் தானே எடுக்கணும் அண்ணா இங்கே பாருங்கள் மீனாக்கு நெயில் பாலிஷ்னாலே சுத்தமாக பிடிக்காது நெயில் பாலிஷ் கிட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ற பொருள் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் இந்த கப்பை எடுத்து வச்சிருக்காங்கண்ணா ஏ பூஜா என்னப்பா நீ நீயே உனக்கு போன வருஷம் சோட்டு கிஃப்டாக கொடுத்ததை மறந்துட்டியா போன வருஷம் சோட்டு உனக்கு என்ன கொடுத்தா ஸ்ப்ரிங் பேங்கில் தான் கொடுத்தா நான் எப்போவே அந்த ஸ்பிரிங் வலையில தன கையில போட்டுட்டு இருப்பேன் அட ஆமா நான் மறந்தே போயிட்டேன் போன வருஷம் சோட்டு எனக்கு இத தான் கிஃப்டா கொடுத்தா சாரி ராகுல் சாரி ரோஜா ஏ ரோஜா பூஜா நீங்க எந்த பொருளை யோசிச்சிருந்தாலும் இந்த மூணுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி யோசிச்சிருக்கணும்ல மீனாக்கு சுத்தமாவே நெயில் பாலிஷ் பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் எதுக்கு அதை வச்சிருக்கீங்க பாப்பிட்ட சோட்டுவா பூஜா கொடுத்தா ஏ ராகுல் இந்த பொருளை மட்டும் நம்ம சொன்னோம் வெச்சுக்கோ கண்டிப்பா சிண்டுவால கூட கண்டுபிடிக்க முடியாது ராகுல் ரொம்ப கஷ்டமான க்ளூவா கொடுத்தறலாம் கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம் நீ சொல்றது கரெக்டான ஐடியாவா தான் இருக்கு ஆனா க்ளூ கொடுக்கும் போது கண்டுபிடிக்காத மாதிரி ரொம்ப கஷ்டமான க்ளூவா கொடுக்கணும் உங்க ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஈஸியான க்ளூவா கொடுத்துற கூடாது ஓகேவா டேய் சிண்டோ நானே ஃபர்ஸ்ட் கேம் ஆரம்பிக்கிறேன்டா ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன தெரியுமா அது சம்பந்தமான விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு என்னது அது சம்பந்தமான விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கா என்னடா இது தலையும் புரியல வாளும் புரியல சிண்டோ அடுத்த க்ளூவை நான் தரேன் அதே பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்னது லேடிஸ்க்கும் உன்ன மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா சிந்து தேர்ட் க்ளூவ நான் குடுக்குறேன் உங்க அம்மா அத போன வாரம் தான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஓகே சிந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மூணு க்ளூவும் நாங்க கொடுத்துட்டோம் இன்னும் 2 मिनिटஸ்ல நாங்க வந்து பாப்போம் அதுக்குள்ள நீங்க அந்த பொருளை கரெக்ட்டா எடுத்து வைக்கலனா நீங்களும் தோத்து போயிட்டீங்க சிந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் போன வாரம் உங்க அம்மா புது சாலை வாங்கிட்டு வந்தாங்கல்ல சாலை தான் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாலைன்னு சொல்றது அந்த ரெண்டு க்ளூக்கும் மேட்ச் ஆகுது பா ஆனா அது சம்பந்தமான விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களே அண்ணா ஒருவேளை தீபா

ஏய் என்ன சொன்னாய் சாந்தரா சீக்கிரமா வீட்டுக்கு போய் விளக்கேத்துணுமா கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் மூணு க்ளூக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க இங்கேயே இருங்க நீங்க ரெண்டு பேரும் போய் எந்த பொருளும் எடுத்துட்டு வர வேண்டாம் அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுங்க நான் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அய்யய்யோ அங்க பாரு மீனா அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஏய் சோட்டு என்ன அங்க காணோம் பொருள் எடுத்துட்டு வரச் சொன்னா யாருமே எந்த பொருளுமே எடுத்துட்டு வராம அப்படியே சும்மா நின்னுட்டீங்க ஏ ரோஜா நம்ம கொடுத்த க்ளூவை வச்சே அவங்கனால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது தான் அவங்க எந்த பொருளும் எடுத்துட்டு வரல ஏய் ரோஜா பூஜா வந்துட்டீங்களா பொருள் எடுக்கிறதுக்கு தான் உள்ள போயிருந்தேன் நீங்க சொன்ன மூணு க்ளூ வச்சு என்ன பொருள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னென்ன க்ளூ கொடுத்தீங்க பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து அது சம்பந்தமான விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு மூணாவது க்ளூ வந்து போன வாரம் எங்க அம்மா வாங்கிட்டு வந்தது கார்த்திகை தீபம் தானே இன்னைக்கு கார்த்திகை தீபம்ங்கிறதுனால நீங்க விளக்கத்தான் சொல்லிருக்கீங்க தான் சொன்ன க்ளூ கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக கொடுங்கன்னு இப்போ எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்களா அப்படியெல்லாம் இல்லை ராகுல் நம்ம ஈஸியான க்ளூவெல்லாம் கொடுக்கல ரொம்ப கஷ்டமான க்ளூ தான் கொடுத்துருக்கோம் சரியா எப்போவுமே வந்து சிண்டு இந்த கேமில் எக்ஸ்பர்ட் தான் அதனால தான் கண்டுபிடிச்சிட்டான் எப்படி சிண்டு இவ்வளோ கஷ்டமான க்ளூ கொடுத்து கண்டுபிடிச்ச இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை பூஜா நீங்கள் கொடுக்குற மூணு க்ளூக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பொருளை யோசிச்சோம்னா கண்டிப்பாக வந்துடும் சரி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் இந்த தீபம் ஏற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் இந்த விளக்கு கொண்டு வந்து வாசலில் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பற்ற வைங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம் தானே சிண்டு எங்க அம்மா வீட்ல போனா சொல்லிரேன் நம்ம வீட்ல விளக்கேத்துறக்க பதிலா நான் சிண்டு வீட்லயே விளக்கேத்திட்டேன் சொல்லிடுவேன் சூப்பரா இருக்குல்ல இப்ப கொஞ்சம் வெளிச்சமா இருக்குல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிடும் பாருங்க அதுக்கு தான் இந்த கார்த்திகை தீபம் எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியும் சிண்டு சிண்டு இந்த ஏழு விளக்கு ஒண்ணா இருக்கறத பாக்கறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சிண்டு ஹேப்பி கார்த்திகை தீபம் சிண்டு அண்ணா இன்னும் நம்ம வீட்டுக்குள்ள நிறைய குட்டி குட்டியா நிறைய விளக்கு இருக்குனா அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நம்ம வாசல்ல வைக்கலாமா